மேடா உள்ள வரங்க உள்ள வரங்க வரங்க எடுங்க ஆ எடுத்து வரங்க ஆ மட்டை எடுங்க எடுங்க அடியில இவ்வளவு தூரத்துக்கு வந்து வந்து கிளங்கு வந்து போகுது இங்க இருந்து இந்த அளவும் வரைக்கும் போகுது அடியில எப்படி எரிஞ்சு அவிஞ்சிருக்கு பாருங்க அடடே உப்பு இருக்கு மிளகு இருக்கு தேங்காய் சொட்டு இருக்கு ஆத்தே ஐயோ வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்துடைய இன்னொரு பயண வீடியோ இது நாங்கள் வந்து இப்போ இருக்கிற இடம் என்ன தெரியுமா செம்மணி 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 பிரதேசத்தில் இருக்கோம் அந்த போட் பலகை அதான் யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது அப்படின்றத போட் பலகை கிட்ட நிற்கிறோம் இன்றைய வீடியோ இந்த இடத்துல ஆரம்பிக்குது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் தென்னமர ஓலையால் வேலி அடைஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் நாம் ஊர்களெலாம் பார்த்துருப்போம் இப்படியான ஊர்களுக்கு வரும்போது தான் இந்த வேலியையும் பார்க்க கிடைக்குது பரவாயில்ல இன்னும் மதுரையில் என்னதான் இருந்தாலும் வேலியும் ஓலை மட்டையால் இருக்கு இது வந்து கொடிகாமம் பாலாவி கொடிகாமம் பாலாவி எப்படி இருக்கு பாருங்க ரெண்டு சைட்லயும் வேலி அதாவது இது கிழுவ மரத்துல இது வந்து கிழுவ மர வேலி ஆனா அதோட சேர்த்து தென்னமட்டையும் கட்டி இருக்கு தென்னமட்டை இல்ல பனைமட்டை நட்டீங்க வரைக்கும் போகுது அடியில அது கிழங்கோட அளவை பொறுத்தது இங்கே பார்த்தீங்களா இதுக்குள்ளால தான் என்ன கிழங்கு இந்த இதுக்குள்ளே உடைச்சி பார்த்தா இருக்கும் கிழங்கு என்னண்ணா இதை இப்படி உடைக்கிறது என்ன இந்த பார்த்தீங்க இந்த இதுக்குள்ள பனங்கிழங்கு இந்த அடே எவ்வளவு பனம் பனைமரத்தில் இருந்து இதுக்குள்ள அதை எடுத்து பனம் பழம் வந்து பதம் விதையை போட்டு அதுக்கு பிறகு இதை மண்ணை நட்டு மண்ணுக்குள்ளே வச்சு இதை பாத்தி கட்டி நாலு மாதத்து பிறகு ஒரு கிழங்கா எடுத்து சாப்பிட்றோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இதனுடைய என்ன சொல்கிறது இந்த ஆரோக்கிய தன்மை இருக்கும்னு பார்த்தா அதை சொல்லக்கூட முடியாது அந்த அளவில் இருக்கும் இதுக்குள்ளே பேர்லாம் போகுது இது திரும்ப முளைக்குமா இது மரமாக முளைக்குமா அது முளைக்கா ஆ பனைமரமாக வரும் வேணா ஆ இப்படி விட்டால் பனைமரமாக வந்துடும் அது பெரிய மரம் இதுலேருந்து தான் பணம் கண்டும் வரும் இப்படியே இந்த விதையோட கொண்டு போய் ஈரத்துக்கு அதை தாட்டு போட்டு நெடுதலும் மேலே ஈரம் இருக்குமெண்டா அஞ்சு மாதத்தால் எடுத்தா வச்சாலும் இப்படியே இருக்கு அஞ்சு மாதம் எடுத்தாலும் இருக்கும் இது முளைச்சி அப்படி மரமாகாதா இல்லை இல்லை இந்த பாடை இப்படி தாக்கணும் இந்த 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 மாதிரி இப்படி மாதிரி தாட்டு போய் தாட்டு போட்டு ஈர மண்ணை போட்டு மேலே நீங்கள் நெடுத தண்ணியை வச்சு கொண்டு இருந்தால் ஈரம் இருந்தால் அஞ்சு மாதத்துக்கும் இருக்கும் அஞ்சு மாதத்துக்கு எடுத்தா வைக்கலாம் ஆமாம் ஆமாம் இந்த பரங்களங்கள் சாப்பிட்டாக்கெல்லாம் வந்து 100 வருஷம் 110 வருஷத்துக்கெல்லாம் இருந்துக்கிறோம் நாம அதை கணக்கில் எடுக்கிறல புட்டு கிழங்கு புழுக்கொடியல் பினாட்டு இதெல்லாம் பினாட்டம் செய்கிறோம் இதுக்கு ஒரு மருந்தும் இல்லை ஒரு பழையம் இல்லை சும்மா போட்டு தண்ணி ஊற்றி கொண்டு இருப்பீங்க தண்ணி ஊத்துற இல்ல இந்த மழை நீரே காணும் காணும் வெள்ளம் மாதிரி வந்தா தான் உள்ளுக்கு அழுகுமா அழுது மழை அழுகாது எல்லாம் மூடி தண்ணி நின்றாது அழுகாது மூணு அரையல் வச்சு போட்டு உங்களுக்கு நகங்க வரணுமா வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இது நிறைய பேருக்கு வந்து பார்க்கணும் ஆசையாக இருக்குது அந்த பணம் பாத்தியை பார்க்குறதே ஒரு விதமான சந்தோஷம் தான் அதான் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு இந்த பனங்கிழங்குல நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா ஒன்று வந்து இந்த பனங்கிழங்கு வந்து அப்படியே காய வச்சு அப்படியே உடைச்சி எடுத்தால் வந்து அது ஒடியலைன்னு சொல்லுவாங்க
பொதுவாக நாம் அந்த பக்கெட்டில் வாங்கி சாப்பிடுவோம் ஒடியல். இதை வந்து அபிச்சிட்டு காய வச்சியும் எடுப்பாங்க, அது புழுக்கொடியலன்னு சொல்லுவாங்களாம், சரியா? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது, இதை வந்து காய வச்சுட்டு இதை மாவாக்கி அதை வந்து நாங்கள் புட்டை வச்சு சாப்பிட்லாம். அப்படி பல உணவுகளுக்கு வந்து இது மாறும், ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே போகும். அவிச்சு செய்தால் இன்னும் ஒரு முறை வரும், அவிக்காமல் செய்தால் ஒரு முறை வரும். நான் வந்து அவிச்சே இந்த கிழங்கா சாப்பிடலாம். பனைமரத்தை பொறுத்தவரையில் பனைமரத்தில் எதுவுமே கழிவு இல்லை. ஊற்றுங்க தானே, எல்லாத்தையும் நெருப்பு காணும். மற்ற இந்த தட்டி வச்சா தான் இந்த இங்கே வரைக்கும் ஆவி வந்து, சரியா? ஃபுல்லாக அந்த ரெண்டு பானை மூணு தான் முழுவதும் ஆவியும் அதுக்குள்ள நின்று அவிவார். அதுக்காக இன்னொரு பானையே மேலே கவுத்து விடணும். இந்த அந்த அந்த ஃப்ளட்டான தட்டால் முடிஞ்சிங்கன்னா அந்த மேலே தட்டி கொண்டு நிற்கும் அஞ்சு பாருங்க. இந்த இப்படி நிற்குமில்ல கிழங்கு, பெரிய கிழங்குனுடைய இப்படி கொண்டா தான் சரி. பனங்கிழங்கு வந்து அவிச்சு மட்டும் இல்லை சுட்டும் சாப்பிட்லாமா. சுட்டு சாப்பிட்றதுக்கான வேலை தான் இப்போ நடக்குது. அதுக்கும் பாருங்கள், பனங்கிழங்கு சுடுறதுக்கும் பனை மட்டையை தான் போட்டுருக்கிறாங்க. அதுக்கும் பனம், அதுக்கும் பனை மரம் தான் உதவுது. பனை மட்டை, பனை ஓலை. பனங்கிழங்கு அவிக்கும்போது இந்த மாதிரி தண்ணி வந்து பொங்கணும், பொங்குமாவுன்னு சொல்லுவாங்க. இது மூன்று தடவை இந்த தண்ணி வந்து பொங்கி வழிஞ்சா இந்த பனங்கிழங்கு வந்து முழுசாக அமைஞ்சுதுன்ற அர்த்தம். இப்போ முதலாவதாக பொங்குது தானே, முதலாவதாக இப்போ தான் பொங்குது, ரெண்டு தரம் பொங்கணும். அந்த கைக்கிற தன்மை போகும்னு சொல்லுவாங்க. இந்த பனங்கிழங்கு ஒரு விதமான கைப்பு தன்மை இருக்குது தானே, அதெல்லாம் இந்த தண்ணியோட போயிடும்னு சொல்லுவாங்க. பூரான் பட்டுப்படுது இந்த பனங்கிழங்குக்குள்ளேயும் பாருங்கள் என்ன இருக்குண்டு. இது வந்து நாங்கள் பிடுங்கின கிழங்குண்ட அந்த விதை பாருங்கள் என்ன இருக்கா. அடே இந்த இருக்கு, கொண்டு கொண்டு எடுத்து பாருங்க, எடுத்து கொடுங்க தம்பி, ஒரு சின்ன துணி எடுத்து. ஓகே இருக்கா? ஆ நல்லா இருக்கா அம்மே, நல்லா இருக்கா? இதுதான் பூரா தெரியாதானே. இந்த இதுக்குள்ளே இருக்கு விளனி வந்து நாங்கள் வெட்டி இது குடிப்போம் தானே, அந்த வழுக்கல் இருக்கும் தென்னை இளநிக்குள்ள அந்த மாதிரி இருக்கு. தண்ணி வடிக்கிங்க அது நல்லா இருக்கும், தண்ணி நல்லதா? நல்லதா இருக்கும். பாருங்க இனிக்குது, இந்த இனிப்பு தண்ணி நல்லா இருக்கு. ஜெலி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட்றது இல்லை, ஜெலி மாதிரி இருக்கு, திக்காக இருக்குப்பா பா. இப்போ வந்து கிழங்கு அமைஞ்சுதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறது கிழங்கு அமைஞ்சாண்டு? இப்படி ரெண்டாக கிளிக்க அந்த உள்ளுக்கு ஒரு ஃபீலிட் ஆக்குது பாருங்க. ஃபீலியண்டா அதான் அந்த உள்ளுக்கு அந்த குச்சி மாதிரி உண்டு. ஓகே சுடுவுது பாருங்க. ஆ இது நாய்ச்சா அவிஞ்சா சரி, இது இது வந்து நசிவணுமா அது எப்படி? ஆ இந்த மாதிரி. ஆ அப்போ இது அவிஞ்சிட்டா? அவிஞ்சிருக்கலாங்க. ஓ நீ இதாக்கலாம். அட்டேடு ஆபி பறக்க பறக்க எடுத்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, அபிக்கு முதல் இருந்த கலர் என்ன இப்போ என்ன கலர் வந்துருக்கு? சூட்ட பனங்கிழங்கு சூட்டாச்சு, அதே கருப்பாயிட்டுண்ணா பார்த்தீங்களா, நல்லா சுடுபட்டுருக்கு. உரிச்சு பார்ப்போம் உண்ட. அட்டேடே இதுக்கு உப்புன்னு நாங்கள் போட தானே சுட்டோம். இது டேஸ்ட் எப்படி இருக்கு பாப்போம். போடாத விட என்ன, போட்டதை விட என்ன, எப்படி எரிஞ்சு அவிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆட்டடே ஆட்டப்பா, இன்னும் சூடு அருமை இல்லை. இந்த குருத்து பாருங்க, உள்ளுக்கு குருத்தும் அப்படியே அவிஞ்சிடுது. அந்த குருத்தே சாப்பிடலாம், சாப்பிடலாமா அந்த முன்னுக்கோ? ஆ அவ்வளோ தான் சாப்பிடலாம். நல்லா கூலாக இருக்கு, கூல் மாதிரி இருக்கு பார்த்தீங்க தானே, எங்களுக்கும் தெரியுது. அடேப்பா ஆ காத்த பாருங்க, தென்னை மரம் விளப்போகுதா இங்கே பாருங்க, நல்லா அமைஞ்சிருக்கு தெரியுதா. அடேப்பா நல்ல சாஃப்டாக இருக்கு, இந்த அபிச்சு சாப்பிட்றது நல்ல சாஃப்டாக இருக்கு, பயங்கர சாஃப்டாக இருக்கு. நம்ம ஆதி காலத்து ஆக்கள் வந்து இதை சாப்பிட்டு தான் 100 வருஷம் 150 வருஷம் வாழ்ந்தாங்க தெரியுமா? அதுதான் அதுதான் அந்த இது இதோடைய அந்த இயற்கை என்னப்பா அது
தேங்காய் சொட்டு. தேங்காய் சொட்டா? ஏ எதுக்கு தேங்காய் சொட்டு? தாங்க ஆ கொடுங்க. இதோட வந்து இந்த தேங்காய் சொட்டு சொட்டு தேங்காய் சொட்டுமா? தேங்காய் தேங்காய் சொட்டு. ம் தேங்காய் இதையும் சேர்த்து அப்படி நல்லா இருக்கும். அப்பா அப்படியேப்பா வேற லெவல். இதுவில சாப்பாடு உப்பு உப்பு இருக்கு. தேங்காய் தொட்டுனா தேங்காய் தேங்காய் ஓ தேங்காய் இதாண்டு சின்ன நான் வெட்டுறது இந்த காட்டு தேங்காய் தொட்டு சாப்பிட நாங்கள் தேங்காய் சொட்டுன்னு சொல்லுவோம். தேங்காய் தொட்டுன்னு சொல்லுவோம். செம்மையா இருக்கப்பா. அவிச்சோரும் சாப்பிடலாமா? அது அவிச்ச கிழங்கு சாப்பிட போகிறோம். அவிச்ச கிழங்கு அப்பா அவிச்ச கிழங்கு இன்னும் ஆறையில் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கண்டு செம்மையாக அமைஞ்சிருக்கு. அப்பா புது கிழங்கு அவிச்சு உடனே சாப்பிட்றது எப்படின்றது எத்தனை பேருக்கு கிடைக்கும் வேணா? ஆ அதுதான் இப்போ மிளகையும் உப்பையும் தேங்காயும் சொட்டையும் எடுத்து கடிக்கணும். உப்பு இருக்கு மிளகு இருக்கு தேங்காய் சொட்டு இருக்கு. இதை மூணே சேர்த்து சாப்பிடணுமா இல்லை ஒன்று சாப்பிடணுமா? ஒன்று சாப்பிடுவா அண்ணா? மூண்டே சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அப்படியா? உப்பு சரியா உப்பு சரியா உப்பு 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 மிளகு மிளகுண்டு பழங்கிழங்கு தேங்காய் சொட்டு ஆத்தே ஐயோ இதுவரை நான் இப்படி டேஸ்ட் நான் சாப்பிடல. உரைக்குதா உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா முளை முளைய போட்டு வேற லெவல் டேஸ்ட். இன்னும் வேற எது முறை இருக்கா? இப்போ கிழங்கே முறிஞ்சு கிழங்கோட உள்ளியும் மிளகும் உப்பும் வெங்காயமும் போட்டு துவைச்சி போட்டு சாப்பிட்றது அது என்ன இடிச்சு போட்டு ஒரு ஒரு பிடி சாப்பிட்றது ரெடிப்பு உருட்டி போட்டு உருண்டையா இப்படி சின்ன சின்ன அமுறிச்சு துந்து இல்லாமல் முறிச்சு தும்பு இல்லாமல் போடு சீனி போடுறது இல்லை சீனி போடுறது இல்லை பச்சை மிளகாயம் போட்டால் உடைப்புமா இருக்கும். அது மட்டும் தான் கிடைக்கலங்கிற சாப்பிட்றது அந்த அந்த முறையும் சொல்லிடாரு. இன்னும் ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கேன் நாங்கள். அடிக்கடி வந்து இந்த ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இந்த சோசியல் மீடியாக்கில் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து அடிக்கடி இந்த கண்ணில் படும். இந்த இடத்துக்கு போன ஒரு ஒரு அழகான இந்த கால்வாய் ஒன்று இருக்குது அந்த வாய்க்கால் கண்ணு கூட சொல்லலாம். இது வந்து இருக்கிற இடம் வந்து இல்வாளை இல்வாரை சின்ன குள கால்வாய் கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த இந்த பேரோட வரும் தமிழ்லேயே தான் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்க்கும்போது நல்ல அழகாக இருந்தது. பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்கும். நல்ல காற்றுலாம் அழகாக அந்த என்ன சொல்கிறது அந்த தண்ணியில் பட்டு வர காற்று அப்படியே சில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வரதா இருந்தால் சாவகச்சேரி இருக்கு தானே, சாவகச்சேரி சந்திக்கு வந்துட்டு சாவகச்சேரி சந்தியிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பருத்துறை போகிறதுக்கு 22 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோடு ஒன்று காட்டும். அந்த ரோட்டால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட உள்ளே வரணும். ரோட்டு கொஞ்சம் கரடுமுரடான ரோடு தான். அவ்வளோ வண்டி இல்லை, அவ்வளோ வண்டி இல்லை, கொஞ்சம் கரடுமுரடான ரோடு தான். என்ன தான் கரடுமுரடாக இருந்தாலும் சைட்டில் பார்த்தீங்கன்னா அழகான வயல்வெளிலாம் இருக்குது, பார்த்து ரசித்து கொண்டு வரலாம். இந்த இடத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. முக்கியமான சொல்லணும் கரடுமுரடான பாதைகள் நிறைய கடந்து வந்து இடத்துக்கு வந்தோம்னா அந்த இடம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு அழகான இடத்தை நாங்க பாக்குறோம். 100 மடங்குக்கும் அதிகமா நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கலாம், இந்த காற்றை வந்து சுவாசிக்கலாம். இந்த இயற்கையான காற்றை வந்து சுவாசிக்கிற அப்படின்றது எல்லாருமே இப்போ கிடைக்குது இல்லை. நகரப்புறங்களில் இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கே தெரியும். செம்மையாக இருக்குது இந்த இடம். சின்ன இடம் தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா முழுமையாக வயல்வெளி தான். ஒரு கால்வாய், ஒரு சின்ன கோயில், ஒரு சின்ன பாலம், பெரிய அளவாக மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம், படுத்து உறங்கக்கூடிய எல்லா வசதியும் இங்கே இருக்குது. செம்மையாக இருக்குது. இது திடீரென இது நார்மலாகவே இப்படி தான் இருந்துச்சு. இது திடீரென போட்டோ எடுத்து ஒரு பேர் போட்டு இதை ஃபேமஸ் ஆக்கிட்டார். உண்மை அவர் அழகான இடம் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மழை காலங்களில் இவடத்தை வந்த ஒரு என்னென்னு சொல்ற ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு அழகாக காட்சி அளிக்கும். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன், குறைஞ்சிருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க அம்மம்மா அவரால் சைக்கிள் ஓடி போகிறாங்க. எவ்வளோ தெளிவாக எவ்வளோ நேர்த்தியாக ஓடி போகிறாங்க. அவங்க எவ்வளோ காலமாக சைக்கிள் ஓடுவாங்கன்னு பாருங்கள். பொதுவாக வந்து அந்த காலத்தில் இந்த சைக்கிள் ஓடுற அப்படின்றது வந்து
பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய கலை பெரிய கலை அது சைக்கிள் கலையே கரைச்சு குடிச்சிருக்கோம் சைக்கிள் பழகுறதுன்றது அது ஒரு வேற லெவல் ஒரு ட்ரைனிங் அது தூக்கி ஒரு சில்லுல ஓடுவேன் இப்போ வந்து நாவக்குழி தானே இது நாவக்குழி என்ற இடத்துல இருக்கோம் நாவக்குழி மெயின் ரோட்ல நிற்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ போக போகிற இடம் சிவபூமி அந்த நேராக பார்க்குறது தான் வந்து அருங்காட்சியகம் அந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே வந்து நாங்கள் போகலாம் டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்கண்ணே டிக்கெட் இருக்கு போகலாம் ஆனால் வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த இருக்க லொரி இருக்கு தானே தட்டி வேன் அப்படின்னு சொல்கிற லொரி நாம் எல்லாம் தட்டி வேனுன்னு சொல்கிறோம் இதை ஆனால் இதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் இரண்டாம் உலகப்போர் காலத்தில் இலங்கைக்கு வந்து இந்த மாதிரியான 200 லொரிகள் கொண்டு வரப்பட்டதான் இரண்டாம் உலகப்போர் காலத்தில் சரியா இரண்டாம் உலகப்போர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட 200 லொரிகளில் ஒரு லொரி இது சரி இந்த இந்த லொரி உண்டு மற்ற 199 எங்கே இருக்குன்னு தெரியாது எல்லாமே இது சேதமாகிருக்கும் இதை வந்து தேடி இதை வாங்கி இந்த இடத்துல வச்சுருக்காங்க இது அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்டது இரண்டாம் உலக போர் காலத்தில் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த லொரி கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம் உள்ளுக்கும் இதெல்லாம் இரண்டாம் உலக போர் அப்படின்றது இங்கே அப்பா என்ன இது இது ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு பாருங்க இதுல இருக்கிற நிறைய பழைய காலத்து கார்கள் இந்த கார்கள் எல்லாமே வந்து லண்டன் கார்களாம் சரியா எல்லாமே லண்டன் கார்கள் இந்த இதெல்லாம் வந்து இப்போ பாவனைக்கு இந்த கார் ரெண்டுமே இப்போ பாவிக்கையில் தான் இந்த கார் வந்து பாவிக்கப்படலாமா இந்த கார் பாவிக்கலாமா இதில் இருக்க அத்தனை கார்களும் வந்து பாவிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது பேட்டரியை போட்டால் ஓடுமா சரியா பேட்டரியை போட்டால் ஓடுமா பயங்கர வீலை லண்டனுக்கு இதெல்லாம் கொண்டு போனால் இதெல்லாம் வேறு லெவலில் விற்கலாமா ஆனால் இவங்க வந்து இந்த காட்சியத்துக்காக இங்கே எடுத்து வச்சுருக்காங்க இந்த இந்த கார் வந்து பாருங்கள் 2000 இதில் பார்த்து நல்லா தெளிவாக தெரியுது 2019 கட்டி ஓடிருக்காங்க டேக்ஸ் கட்டி ஓடிருக்காங்க அந்த வாகனம் பாருங்கள் அதை ஓடி தான் கொண்டு விட்டுருக்காங்க இந்த இந்த கல்லுகளில் கால் வச்சு இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் நடக்கலாம் அதுக்கு தான் இந்த கல்லுகள் போட்டிருக்காங்க அப்படியே நடந்து சுற்றி வரலாம் இந்த ஏரியாவால் இப்படியே சுற்றி வந்து இந்த இடத்துல இறங்கலாம் எங்கேயாவது நாங்கள் வரும்போது ஏதாவது அரிய சில விஷயங்களை பார்ப்போம் அந்த வகையில் இப்போ பாருங்கள் பார்க்குற இந்த வண்டு தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பொன் வண்டு எப்படி இருக்காங்க பாருங்கள் பொன் வண்டு அப்படின் போதே நமக்கு அந்த காலம் ஞாபகம் வரும் இந்த ஒன்று இருக்குது இன்னும் ஒரு ஆள் இருக்கா ரெண்டு பொன் வண்டு இருக்குது அழகாக இருக்குது பார்க்குற மஞ்சள் பச்சை சிவப்பு எல்லா கலர்லையும் இருக்குப்பா நாவக்குழி பாலத்துக்கிட்ட நாங்கள் நிற்கிறோம் சரியா இந்த நாவக்குழி பாலத்தில் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது வளமையாக எல்லா பாலத்தையும் பாலம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் நாவக்குழி பாலம் சிறப்பு அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதை இருக்குது தானே நாவக்குழி பாதையின் அதாவது பாலத்தோட இருக்கிற பாதையின் சைட்டில் வந்து இந்த பொதுவாக நடந்து போகிறதுக்கு அல்லது வந்து நாம் வந்து பஸ்ஸுக்கு போகிறது அப்படி லேன் வச்சுருப்பாங்க ஆனால் சைக்கிள் போகிறதுக்கு லேன் போட்டு அந்த சைக்கிள் படத்தையும் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போது சிறப்பாக இருக்குன்னு நிறைய இடங்களில் அதை பார்க்க மாட்டீங்க இலங்கையில் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு சில இடத்துல இருக்குது முக்கியமாக இங்கே தான் ஆரம்பிச்சது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் ஆரம்பிச்சிருக்கு அந்த பாலத்தை கிட்டால போகும்போது தெரியும் அந்த வாகனங்கள் போகிற அந்த ஓவர்டேக் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை வந்து இந்த சைக்கிளில் போகிறவங்களுக்கு இந்த ட்ரக்கால் நீங்கள் போங்கப்பா அப்படின் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நான் பார்த்து பார்த்து கொண்டிருக்கும் போதே ஐயா போகிறாரு சைக்கிளில் இன்றைய நாள் முழுவதும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எங்களால் காட்ட முடியும் சாப்பாடு தான் காட்டியிருக்கோம் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வீடியோவை நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்க ஆர்ஜே சந்துரு வீலோக் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க சரி ஓகே கொஞ்சம் பண்ணி விடுங்க பை